வணக்கம், வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கடுப்பிலும் எரிச்சலிலும் உருவான உருளைக்கிழங்கு சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் தோன்றிய வரலாறு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியில் உருளைக்கிழங்கு விளைஞ்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிப்ஸ் போன்ற பலவிதமான உணவாக நமக்கு மாறுது. உருளைக்கிழங்கோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பெரு. 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஐரோப்பாவிலேயே அறிமுகமாச்சு. ஐரோப்பாவிலிருந்து கடல் மார்க்கமாக ஆசியா முழுவதும் இந்த உருளைக்கிழங்கு பரவுச்சு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மலைத்தொடரில் 1000க்கும் மேற்பட்ட உருளைக்கிழங்கை பயிரிட்டாங்க. இதன் விளைவாக சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, இளஞ்சிவப்பு இத்தனை வகைகளாக உருளைக்கிழங்கு விளைஞ்சது. 130 ஆண்டுகளுக்கு முன் அலாஸ்கால ஒரு தங்க வேட்டை நடந்துச்சு. அப்போ தங்கத்தை கொடுத்து அதுக்கு சரிசமமான இடையில உருளைக்கிழங்க வாங்கினாங்க. அலாஸ்கா மக்கள் அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்கிற சத்து தங்க மதிப்பை விட பெருசா நினைச்சாங்க. அதனால தான் அப்போ அப்படி பண்ணாங்க. விண்வெளிக்கு போன முதல் காய் எது தெரியுமா? உருளைக்கிழங்கு. 1995 நாசா விண்வெளியில உருளைக்கிழங்க பயிரிட்டாங்க. இந்த உலகத்துல 155 நாடுகள் உருளைக்கிழங்க பயிரிட்டு வராங்க. உருளைக்கிழங்க வச்சு பல விதமான உணவுகளை நம்ம தயாரிக்கிறோம். அதுல ஒண்ணுதான் உருளைக்கிழங்கு சிப்ஸ். சின்ன பசங்களை ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான நொறுக்கு தீனி என்னன்னா, அதுதான் உருளைக்கிழங்கு சிப்ஸ். அப்பேற்பட்ட இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருவான வரலாறை இப்ப பாப்போமா? அமெரிக்கால நியூயார்க் பகுதி இருக்கிற சரடோகா ஸ்பிரிங்ஸ் என்ற பகுதியில் பிரபலமான உணவகம் ஒன்று இருந்துச்சு. அந்த உணவகத்தில் சமையல் கலை நிபுணராக இருந்து வந்தவர் தான் ஜார்ஜ் கிராம். 1853 ஆகஸ்ட் மாதம் அந்த உணவகத்துக்கு மிகப்பெரிய தொழிலதிபரான கார்னியஸ் என்பவர் சாப்பிட வந்தார். அந்த தொழிலதிபர் சாப்பிட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு ஆர்டர் கொடுத்தார். அதை தயாரித்த சமையல் கலை நிபுணர் சாப்பிட தொழிலதிபரிடம் கொடுத்தார். பாராட்டு வரும் என்று நினைத்த சமையல் கலைஞருக்கு என்ன வந்தது தெரியுமா? நீங்க கொடுத்த உருளைக்கிழங்கு தடிமனா இருக்கு, கத்தியில கூட கட் பண்ண முடியல, நல்ல மொறுமொறுப்பாவும் பிசு பிசுப்பாவும் இருக்கு, தயவு செஞ்சு நல்ல பதத்துல கொடுங்கன்னு உணவை திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த சமையல் கலைஞர் உருளைக்கிழங்கோட தடிமனை குறைத்து மீண்டும் அவரிடம் கொண்டு போய் கொடுத்தார். இதிலும் திருப்தி அடையாத அந்த தொழிலதிபர் அந்த உணவை திருப்பி அனுப்பிவிட்டு, நீ எல்லாம் ஒரு சமையல்காரனா என்று கிண்டல் அடித்தார். இதில் எரிச்சல் அடைந்த அந்த சமையல் கலைஞர் நிராகரித்த அந்த உருளைக்கிழங்கை மீண்டும் சமையல் அறைக்கு எடுத்துட்டு வந்து, அந்த தடிமனாக இருந்த உருளைக்கிழங்கை பேப்பர் போல சீவி கொஞ்சம் மேல உப்பை தூவி எண்ணெயில வறு வறு என வறுத்தெடுத்தார். இதையும் சாப்பிட்ட அந்த தொழிலதிபர் அந்த சமையல் கலைஞரை பாராட்டி தள்ளிவிட்டார். இது போல ஒரு உணவை நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த பாராட்டு இதோட நிக்காம நாடு முழுவதும் பரவுச்சு. இந்த சிப்ஸை சாப்பிடுவதற்கென ஒரு தனியார் ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. இப்படிதான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருவாகி உலகம் முழுவதும் பரவுச்சு. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.